மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் மாநில செயலாளரும் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்த நிலையில் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் இரண்டு முறை அமைச்சராகவும் மிக திறமையாகவும் மக்களின் சேவகன் ஆர் பி உதயகுமார் தற்போது எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவிடத்திலும் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.